மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. எனக்கு கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிறைய ஹார்ட்ஸ் வந்துட்டு நான் அவங்க எல்லாத்துக்கும் தரேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 10 டேஸ் பேக்கே வந்துட்டு எடுத்த வீடியோ. இன்றைக்கி தான் வந்துட்டு என்னால் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடிஞ்சுது. பிகாஸ் என்னோடய பிரதர் மேரேஜ் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? ஸோ அதனால தான் வீடியோஸ் வந்துட்டு கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண முடியல. இனிமே வந்துட்டு கண்டினியூவாக வீடியோ வந்துட்டு இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான பெயிண்டிங் ஐடியா தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். நிறைய பேர் டிஃப்ரெண்ட் பெயிண்டிங் ஐடியாஸ் வந்துட்டு கேட்டிருந்தீங்க அப்படின்றதுனால இன்றைக்கி இந்த வீடியோ வந்துட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் இந்த மாதிரி ஸ்டென்சில் மாதிரியான பீகாக் வந்துட்டு வரைஞ்சிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர்ஃப்ளை, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அனிமல்ஸ், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பிக்சர், லெட்டர்ஸ், அந்த மாதிரி எது வேணுனாலும் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பேப்பரில் பண்ணுறத விட ஓஹெச்பி ஷீட்டு எடுத்து அதில் வந்துட்டு இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணுறது தான் வந்துட்டு இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இப்போதைக்கு ஓஹெச்பி ஷீட் இல்லை அப்படின்றதுனால நான் பேப்பரில் வந்துட்டு வரைஞ்சிருக்கேன், ஓகேவா? வரைஞ்சதை அப்படி நான் கட் பண்ணியிருக்கேன். ஸ்டென்சில் மாதிரியே நான் இங்கெல்லாம் வரைஞ்சினோம் இங்கெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இன்னொரு ஒயிட் கலர் ஈஃபோ ஷீட் வந்துட்டு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதுக்கு பார்டராக நான் வந்துட்டு டேப் யூஸ் பண்ணி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு நான் மாஸ்கிங் டேப் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணுறதுனால பேப்பர் வந்துட்டு கிளியாமல் நமக்கு வரும் இல்லையா? ஸோ அதுக்காக அப்படி பண்ணியிருக்கேன். தோ இந்த மாதிரி பார்டரில் வந்துட்டு 4 கார்னர்லேயும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 4 சைடுமே வந்துட்டு இப்படி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து லாஸ்ட்டாக நம்ம பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஷீட் வந்து எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஃபோம் ஷீட் வாங்கினோம் அப்படின்னா அதை வந்து ஒரு கவரில் வச்சு தருவாங்க இல்லையா, அந்த கவர் வந்து எடுத்திருக்கேன். தென் அதுக்கு மேலே நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வந்துட்டு ட்ரா பண்ணிக்க போகிறேன். ட்ரா அப்படின்னா தோ இந்த மாதிரி ஷேட் கொடுத்தா போதும், இந்த இடத்துல இந்த கலர் தான் கொடுக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது, ஓகேவா? இப்போது ரெட் கலர் எடுத்திருக்கேன், ஒரு 2 இடத்துல 3 இடத்துல இந்த மாதிரி ஷேட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நிறைய கலர்ஸ் ஒவ்வொரு கலராக எடுத்து இப்படி நிறைய இடத்துல வந்துட்டு ஷேட் கொடுத்து இந்த பேப்பர் ஃபுல்லாக வந்துட்டு மறையிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த பிளாஸ்டிக் ஷீட் மேலே தாங்க நான் வந்துட்டு வரைஞ்சிட்ருக்கேன். ஏ4 ஷீட் மேலே வந்துட்டு வரையலை, ஓகேவா? இப்போது ஃபுல்லாமே வந்துட்டு ஷேட் கொடுத்து முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு ரொம்ப வந்துட்டு தெளிச்சிட வேண்டாம். தெளித்தோம் அப்படின்னா ரொம்ப வந்துட்டு கலர் எல்லாமே வந்துட்டு மெர்ஜ் ஆகி அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ ஒவ்வொரு கலர்லேயும் சும்மா ஒரு 1/2 டிராப் இருக்கிற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கோங்க, ஓகேவா? இப்படி தெளித்து விடுறதா வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும். தெளித்து விட்டு முடித்ததுக்கப்புறமா இந்த கலர் எல்லாமே வந்துட்டு மெர்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதுக்குள்ளேயும் இந்த கீழே இருக்க இந்த A4 ஷீட்டை எடுத்து இப்படி கமுத்தி வந்துட்டு இந்த பேப்பருக்கு மேலே, இந்த பிளாஸ்டிக் ஷீட்டுக்கு மேலே, இந்த தண்ணிக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படி நான் திருப்பிக்கிறேன். திருப்பினதுக்கப்புறமா இந்த கலர் எல்லாமே வந்துட்டு நல்லா மெர்ஜ் ஆகிற மாதிரி இப்படி கை யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விடுறதுனால தண்ணி இருக்குது இல்லையா, அதனால ஒவ்வொரு கலருமே வந்துட்டு மெர்ஜ் ஆகி வரும். இப்படி நல்லா வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம். எல்லா கலருமே வந்துட்டு மெர்ஜ் ஆகிற மாதிரி தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் இப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இப்போ தேய்ச்சி முடிச்சுட்டேங்க. இப்போ இந்த பிளாஸ்டிக் ஷீட் மட்டும் அழுங்காமல் நம்ம வெளியில் எடுக்கும்போது தோ இந்த மாதிரி ஒரு ரெயின்போ எஃபெக்டில் நமக்கு ஒரு பேப்பர் வந்துட்டு கிடைக்கும், ஓகேவா? இது வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா வந்துட்டு காஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பெயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக நீங்கள் வந்துட்டு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி பீகாக்கை வந்துட்டு பெயிண்ட் பண்ணுறதுனா வந்துட்டு பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஸ்டென்சில் வந்துட்டு மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பிளாக் கலர் அக்ரலிக் பெயிண்ட் அண்ட் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டென்சில் பேப்பரை வந்துட்டு இதுக்கு மேலே நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ நான் டேப் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்களேன். தோ இந்த மாதிரி ஸ்பாஞ்சை வந்துட்டு கிளிப்பில் வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அப்போ கையில் நமக்கு பெயிண்ட் ஆகாது இல்லையா, அதுக்காக தென் இப்படி பெயிண்ட்டை வந்துட்டு தொட்டு தொட்டு நம்ம டேப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்டில் அந்த பேப்பரை நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டேப் பண்ணுங்கள். எதுக்காக ஓஹெச்பி ஷீட் யூஸ் பண்ணுறது வந்துட்டு பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, இப்போ நான் பேப்பரில் வந்துட்டு டேப் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, இது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பேப்பரை வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. அதுவே ஓஹெச்பி ஷீட்டாக இருந்தது அப்படின்னா இதை வந்து எடுத்துகிட்டு நம்ம அப்படியே அந்த பேப்பரை கழுவிட்டு அந்த ஓஹெச்பி ஷீட்டை கழுவிட்டு அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக டேப் பண்ணியாச்சு, அழுங்காமல் இந்த பேப்பரை நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சில இடத்துல நான் வந்துட்டு ஸ்டென்சில் மாதிரி கட் பண்ணாமல் விட்டுருந்தேன். என்னென்ன இடம் நோட் பண்ணியிருந்தீங்களா? இந்த மயிலோட கண், தலைப்பாகம், இதிலெல்லாம் வந்துட்டு நான் கட் பண்ணாமல் விட்டுருந்தேன். அதெல்லாம் வந்துட்டு நான் பெயிண்ட் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சி முடித்ததுக்கப்புறமா நம்ம கார்னரில் ஒட்டியிருக்க இந்த டேப்பை வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். அழுங்காமல் இப்படி வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பார்டர் டிசைன் மாதிரி வந்துட்டு நம்ம ஒயிட் கலர் வந்துட்டு கிடைக்கும் இல்லையா? ஸோ அது வந்துட்டு நம்ம அப்படி வந்துட்டு விட்டுக்கலாம். அங்கே நீங்கள் வேறு ஏதாவது டிசைன் வந்துட்டு பண்ணுறதுனா கூட வந்துட்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கேல் யூஸ் பண்ணி பார்டரில் மட்டும் இந்த மாதிரி லைன் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி இந்த பெயிண்டிங் வந்துட்டு நீங்கள் வாலில் வந்துட்டு ட்ரை பண்ணலாம், இல்லைனா ட்ராயிங் புக்கில் வந்துட்டு வரைஞ்சி
ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பரில் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறதுனா கூட வந்துட்டு பண்ணலாம். கொஞ்சம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்துட்டு இல்லாமல் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்துட்டு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் பண்ண கிராஃப்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பார்த்துட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை பை. ஹாய் அக்கா, என் பேர் ஹரிணி, நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். நான் உங்களோட நியூ சப்ஸ்கிரைபருக்கா. நீங்கள் செஞ்ச செலோடேப் ஆர்கனைசர் நானும் பண்ணி பார்த்தேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? என் பேர் ஹரிணி, நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். நீங்கள் செஞ்ச இந்த பசில் கேம் நானும் செஞ்சு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ, பாய் பாய் அக்கா. ஹாய் அக்கா, நீங்கள் சொன்ன ஆர்ட்ரேட்டை ட்ரை பண்ணி பார்த்தாக்கா, சூப்பராக வந்ததுக்கா. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். தேங்க்யூ. ஹாய் அக்கா, என் பேர் கமலாதேவி, நீங்கள் செஞ்ச பெயிண்டிங் பேலட் நானும் செஞ்சு பார்த்தேங்க்கா, ரொம்ப நல்லா இருந்தது. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். ஹாய் அக்கா, நான் உங்களோட ஒரு சப்ஸ்கிரைபர். நீங்கள் போட்டிருந்த மினி ஹண்ட் வீடியோ பார்த்து நானும் பண்ண, சூப்பராக வந்திருந்துச்சு. தேங்க்யூ அக்கா. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ்.